இது பேர் வந்து தொட்டா சுருங்கி. சாதாரணமாக வந்து தொட்டா சினிங்கின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம தொடும்போது ஒரு இலைய, அதாவது நம்ம தொடுற வேகத்தை பொறுத்திருக்கு, அதோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்திருக்கு எத்தனை இலை மூடும் அப்படின்றது. நான் மெல்லமாக தொட்டிருக்கேன், அதனால் பார்க்கலாம். முதல் ரெண்டு இலை இல்லை மூணு இலை மாத்திரம் தான் மூடியிருக்கு. இது காற்று பட்டாலாம் இது வந்து மூடிடாது, தண்ணி பட்டால் மூடிடாது. நம்ம மற்ற அனிமல் விலங்குகள் வந்து இதை தொடும்போது தான் இதோட இலைகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். இந்த இலையை சுருங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதில் வந்து லேசான ஒரு எலக்ட்ரிக் பல்ஸ் உருவாகும். அந்த எலக்ட்ரிக் பல்ஸ் வந்து என்ன செய்யும்னா, இந்த இலையில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இந்த தண்டு வழியாக கீழே கொண்டு போவோம். முதல்ல கொண்டு போயிட்டு இங்கே இந்த இலை காம்பு அந்த பகுதியில் சேர்த்து வைக்கும். ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப அதிகமாக நம்ம தொட்டுட்டோம், இதை வேகமாக தொட்டுட்டோம் அப்படின்னா முழு இலை முழுவதும் சுருங்கி போய் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த கீழே தண்டு வழியாக போயிட்டு வேரில் சின்ன சின்ன பலூன் லைக் டியூபர்ஸ் இருக்கும். அந்த பலூன் லைக் டியூபர்ஸில் இந்த தண்ணி போய் சேமித்து வச்சுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளார திருப்பவும் அந்த தண்ணி வந்து மேல் நோக்கி வந்து இந்த இலையை வந்து திருப்ப விரிய செய்யும். அப்படி தான் இதோட மெக்கானிசம். இது வந்து ரொம்ப நாளாக வந்து இதோட மெக்கானிசம் வந்து நிறைய பேருக்கு வந்து இது எலக்ட்ரிக் பல்ஸ் மாத்திரம்தான் இருக்குது, இல்லை இதோட பல்வைனஸில் அதாவது இலை காம்பில் வந்து இந்த தண்ணியை சேர்த்து வச்சுருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கடந்த ஒரு 5 வருஷத்தில் வந்து இதோட ஆராய்ச்சி வந்து மிகவும் தெளிவாக செஞ்சுருக்காங்க. இதோட எலக்ட்ரிக் பல்ஸ் வந்து உண்மை, இதுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி உண்டு. மனுஷர்களுக்கு மற்ற மிருகங்களுக்கு வந்து எப்படி தொட்டால் சென்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு சென்ஸ் வந்து பண்ணக்கூடிய திறமை இருக்குது. இதை வந்து முத முதல்ல இந்தியாவில் கண்டுபிடிச்சது வந்து ஜேசி போஸ் தான். அவர் வந்து இந்த ஆராய்ச்சிக்கு வந்து அதிகமான நேரங்களை வந்து செலவு பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர் வந்து இந்த ஆராய்ச்சியோட முக்கியத்துவத்தை வந்து அவர் அதிகமாக உணரல. ஆனால் அவர் கண்டுபிடிச்ச அதிர்வலைகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து பின்னாடி வந்து ரேடியோ கண்டுபிடிக்கிறதுக்கும் இல்லை இந்த மாதிரி டெலிகிராம் கண்டுபிடிக்கிறதுக்குமான ஆராய்ச்சி வந்து ஜேசி சந்திரபோஸோட ஆராய்ச்சி தான். இது இதில் போகக்கூடிய தண்ணிகள் வந்து தண்ணி வந்து கடைசியில் வேர் அந்த பலூனில் போய் சேர்த்துட்டு திருப்ப ஒரு 10 நிமிஷத்தில் அந்த தண்ணி வந்து மேல் நோக்கி வந்துடும். அப்படி தான் இதோட தகவமைப்பு. இது வந்து இந்த சுருங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் அடாப்டேஷன், இல்லை தமிழில் சொன்னோம் அப்படின்னா தகவமைப்பு தான் சொல்லலாம். இதை வந்து தொடலாம், சிறியதாக கொஞ்சம் தீ மூட்டினா கூட இந்த இலைகளை வந்து வெவ்வேறு விதமாக வந்து மூட செய்ய முடியும். அதாவது ஒன்று ஒன்றா ஆல்டர்னேட்டாகவும் மூட முடியும், இல்லை 1 by 1 தொட்டாலும் அதை மூட முடியும். தேங்க்யூ.